இதில் போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 800 ஆஃபர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆஃபர் நான் கிளிக் பண்ண. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு சில ரீசனால பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் ஏஎன்சி மாடல், அதாவது ஜி டூவில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி மாடலும் ஒன் ப்ளஸோட 11R ரெட் கலர் மாடலும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் நிறைய வீடியோ கண்டினியூஸாக வரும். ஸோ ஒரு சில சேஞ்ச் ஓவருக்காக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு ஒன் ப்ளஸ் புல்லட், அதாவது வயர்லெஸ் ஜி டூ ஏஎன்சி மாடல். இப்போ நான் வந்து வயர்லெஸ் ஜி டூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த இது நம்ம வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் .com-ல வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு சில ரீசன் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1200 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது என்னன்றதை நான் அந்த வீடியோ கடைசியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ உள்ள வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இதோட ஹெட்செட் இருக்குது. ஸோ லுக் லைக் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே ஒன் ப்ளஸ் வயர்லெஸ் ஜி டூவில் என்ன மாடல் இருந்துச்சோ அதே மாடல் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹெட்செட்டு. ஹெட்செட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாட்டி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக் பேக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது கேபிள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஏர்பட்ஸ் இருக்குது. ஸோ ஏர்பட்ஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேபிள் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த ரெட் கேபிள் சம்பந்தம் வீடியோ பாருங்கள். ஸோ அதில் டீட்டெயிலாக இருக்கும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லேட்டாக ஒரு ரிவியூ பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹெட்செட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நமக்கு நடுவில் வந்து பட்டன் இருந்துச்சு. ஸோ அந்த நடுவில் பட்டன் வந்து சம்டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சுவிச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டெடிக்கேட்டாக ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மட்டும்தான் அதில் இருக்கிற லேட்டஸ்ட்டு. மற்றபடி பேட்டரி பேக்கப் எல்லாமே சேம் தான். சேம் ஹெட்செட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12.4 டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ மேக்னெட் ஒட்டாமல் இருக்குது, ஒரு சில ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பிச்சிடலாம். ஸோ அந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வாங்கினேன்னா ஜஸ்ட் இது வந்து இப்போ 1200 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது சம்மந்தம் நம்ம தனியாக பேசலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ப்ளஸ் ஆர்டர் நீங்கள் ஒன் ப்ளஸ் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கூப்பன் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கேதர் பண்ணிட்டு வந்தால் போதும். மேபி இந்த ஆஃபர் போகிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெருசாக இல்லை. மற்றபடி இந்த வயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு போல்டாக ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயர் வந்து இந்த மாதிரி போல்டாக இருந்ததில்லை. வயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்குது. சேம் வந்து மற்றபடி எதுவுமே பெருசாக எதுவுமே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸும் சேம் அதே மேக்னெட் பவர் இருக்குது. உங்கள் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மேக்னெட் பவர் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குட்டிக்கான ஏர்பட் செட் ஆகாது, பெருசாக செட் ஆகும். ஸோ மாற்றி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் பட்ஜி டூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட புல்லட் ஜி டூவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி மாடலுக்கு நான் அப்கிரேட் ஆயிருக்கேன். ஸோ இது வந்து அப்கிரேட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இது கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஆன் பண்ணுறது டிவைஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து காட்டும். ஸோ இப்போ இருக்கிற எல்லா கனெக்ஷன் காட்டுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் புல்லட் ஜி டூ வயர்லெஸ் ஜி டூன் காட்டுதா. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்து பேர் ஆகும். ஸோ பேர் வந்து கேட்கும் அலோட் டு ஆக்சஸ் ஆனால், ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து நேமை சொல்லி நமக்கு சொல்லும். ஸோ அதுக்காக கேட்குது. ஸோ நான் அலோட் டு ஆக்சஸ் கொடுத்துட்டேன், கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 80% இருக்குது. இதில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்னு ஒரு, அதாவது ஏஎன்சி மோட்னு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டெடிக்கேட்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்விட்ச் பேர். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்ப்யூட்டர்லையும் நான் ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த பட்டன் நான் டபுள் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயிருந்து அங்கே சுவிட்ச் ஆகிக்கிறோம். ஸோ அதான் இதோட கீபோர்டு ஃபங்க்ஷனு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பாஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதான் இதில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து நமக்கு சுவிச் பண்ணலாம். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மோட் வேணுமா இல்லை என்ன மோட் வேணும்ன்ட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து எல்இடி லைட் வந்து இங்கே எனக்கு எரியுது. ஆக்சுவலாக அந்த தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, எல்இடி லைட் இந்த இடத்துல எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனும் டிரான்ஸ்பரண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. சேம் வந்து சவுண்டோட மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், பேலன்ஸாக வேணுமா இல்லை பேஸ் அதிகமாக வேணுமா இல்லை ஆட் ஈக்குவலஸ் வேணுமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ப்ளஸ் டிவைஸ்லேயும் வருது, மற்ற டிவைஸ்லேயும் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா,
எப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் பார்க்கலாம் என்னன்றதை. சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ம்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா ஃபர்ம்வேர் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் பண்ணுறதா வந்து உங்களோட பக் இருந்துச்சுன்னா அதில் ரிசால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன், அதாவது இது எப்படி நமக்கு வந்து செட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் காலில் நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க வரணும். ஸோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பட்ஸ் செட் ஆகுதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, மற்றபடி பெருசாக அதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ அதான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் 8 hours தான் பேட்டரி பேக்கப் வரும். ஸோ அதுக்கு பெருசாக எதுவுமே வரப்போறது இல்லை. ஆனால் இது வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து 1700 ரூபாய், இது பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. ஸோ அதுக்கு எப்படி நான் எடுத்தேன்னா உங்கள் ஃபோனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஒன் ப்ளஸ் மொபைல் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதில் போனதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரில் இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் பேரில் நீங்கள் உள்ளது கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ணி ரெட் கேபிள் மெம்பரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டீல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அமேசானில் போய்கிட்டு இருக்கு. நான் வந்து Oneplus.com தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இல்லை போனேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 800 ஆஃபர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அந்த ஆஃபர் நான் கிளிக் பண்ணேன், இந்த கோடு எனக்கு வந்துச்சு. இந்த கோடு மூலயமா நான் பை பண்ணேன். எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 1200 ரூபாய்க்கு தான். ஸோ அது வந்துச்சா இல்லைன்ற நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக காட்டுறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது, உங்களுக்கு டீட்டெயில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1200 ரூபாய்க்கு அதை ஆர்டர் பண்ணேன். ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. சேம் வந்து நமக்கு Oneplus 11R வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக வீடியோ நம்ம கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் அந்த ஹெட்செட்டோட ஒரு ஓவரால் வியூ. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி Oneplus வயர்லெஸ் Z2 வச்சுருந்தீங்கன்னா அதே பேஸ் தான் அதில் இருக்குது, மற்ற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பட் அந்த ANC மோடு கொடுத்தது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசுகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக கேட்கும். ஸோ அதுக்காக 3 மைக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஃபியூச்சர்ஸுமே எதுவுமே கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேட்டு சீப்பாக இருந்தால் நீங்கள் தாராளம் வாங்கலாம். ஸோ 1200 ரூபாய்க்குன்னா நீங்கள் வாங்குறதா வாங்கலாம். 1500 ரூபாய்க்கு கொடுத்து கூட வாங்கலாம். ஏன்னா பேட்டரி பேக்கும் சரி பேஸும் சரி சூப்பராக இருக்கும். மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.